பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கர்த்தருடைய பார்வையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் குமாரத்திகள் அநேகர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருவள் அவருக்கு ரொம்ப பிரியமானவளாக இருக்கிறாள். அதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். லீலி புஷ்பம் அதை சுற்றி என்ன இருக்கும் என்றால் முட்கள் இருக்கும். அதுபோல எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அப்படி என்றால் ஆண்டவருடைய பார்வையில் ஒருவள் மிகவும் பிரியமானவளாக இருக்கிறாள், மற்றவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களா? முட்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் அவர் பரத்திலிருந்து பார்க்கும்போது அவர் பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? லீலி புஷ்பமாய் இருக்கிறோமா அல்லது முட்களாய் இருக்கிறோமா? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? முட்கள் காயப்படுத்தும், இந்த லீலி புஷ்பம் அது நடுவில் இருக்கிறது. இவைகளின் மேல் அந்த முட்கள் படும்போது, அதாவது ஒரு காற்று வீசும்போது, இந்த லீலி புஷ்பம் அங்கும் இங்கும் அசையும். அப்படி சாயும்போது இந்த முட்கள் பட்டு அதனுடைய இதழ்கள் எல்லாம் கிழியும். இப்படி கிழிவதனால அந்த லீலி புஷ்பத்தின் இடத்துலேருந்து என்ன வெளிப்படும் தெரியுமா? தீமையான எந்த காரியம் வெளிப்படாது, மாறாக நல்ல வாசனை வெளிப்படும். இந்த முட்கள் என்ன செய்கிறது? காயப்படுத்தி அதன் இதழ்களை கிழிக்கிறது. லீலி புஷ்பம் பதிலுக்கு காயப்படுத்தாது, லீலி புஷ்பம் பதிலுக்கு அந்த காயப்பட்ட அனுபவத்திலிருந்து வாசனை வெளிப்படுத்தும். தேவனுக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? பிறரை காயப்படுத்துகிறவர்கள் அல்ல, வேதனையிலும் அவருக்கு உகந்த வாசனையை வெளிப்படுத்துகிறவர்கள். அவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார், அவருக்கு சொந்தமான மணவாட்டியாய் நம்மை உருவாக்கி வருகிறார். இந்த பொல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நம்மை காயப்படுத்த அநேகர் உண்டு. முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களும் உண்டு. தீமைக்கு தீமை, இந்த மனநிலையில் நாம் தொடருவோம் என்றால் அவருடைய பார்வையிலே நாம் யாராயிருப்போம் தெரியுமா? முட்களாயிருப்போம். தீமைக்கு நன்மை, இந்த நிலையில் நாம் தொடருவோம் என்றால் அவருடைய பார்வையிலே இந்த லீலி புஷ்பம் போல பிரியமானவர்களாய் காணப்படுவோம். அவர் பார்வையில் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க விரும்புகிறோம், நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, எங்களை பார்த்து நீங்கள் முள்ளுன்னு சொல்லாதபடிக்கு, முட்களை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லாதபடிக்கு, முட்களின் நடுவே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறது, அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று நீங்கள் அன்று சுனேமியாளை பார்த்து சொன்னது போல எங்களை பார்த்து சொல்லும்படி எங்கள் வாழ்க்கையை உமக்குகந்த வாசனையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.